வெற்றிவேல் வீரவேல் போராடுவோம் உயிரை கொடுப்போம். நோ, த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவ்விங். வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு மட்டுமே இருந்தால் போதுமானது நினைப்பது பழைய பாணி. அதனால தான் பசங்க டயர்டாயிடுறாங்க. இன்னைக்கு த மீனிங் ஆஃப் மணி ஹவ் பீன் சேஞ்ச். இன்னைக்கு பிள்ளைங்களாம் அநியாயத்துக்கு செலவு பண்ணு நம்ம சொல்கிறோமே, ஏன் பணத்துடைய மதிப்பும் மீனிங்கும் மாறிடுச்சு. ஒரு காலத்துடைய பணத்துடைய நோக்கம் என்ன? பண்டமாற்று. நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன், நீங்கள் எனக்கு பொருள் கொடுக்கணும். பணத்துடைய மதிப்பு என்பது பண்டமாற்று, எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு பிறகு மனுஷன் என்ன கண்டுபிடிச்சான்? பணம் கொஞ்சம் இருந்தால்தான் எதிர்காலத்திலே பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைத்தான். என்னுடைய தந்ததி பலமாக வளர வேண்டும் என்றால் அவர்களுக்கென்று ஏதாவது நான் சொத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ அந்த தலைமுறையில் பணத்துடைய மீனிங் என்பது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அப்போ பாதுகாப்பாக ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் பணம் இருக்க வேண்டும் நினச்சான். அதுக்கடுத்து அவன் பார்த்தான், ரொம்ப பணம் இருந்தால் நம்மளை மதிக்கிறாங்க, நிறைய பணம் வந்துச்சுன்னா அதிகாரம் கிடைக்கும்னு நினச்சான். அப்போ என்ன பண்ணால், அதிக அளவில் சொத்துக்களை சேர்த்தான், தன்னுடைய சமூகத்திற்கும் பெரிய அளவுக்கான சொத்துக்களை சேர்த்தான், தன்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சொத்துக்களை சேர்த்தான். அதன் வழியாக ஒரு அதிகாரத்தை கைப்பற்றினான். ஊரில் மச்சு வீட்டுக்காரங்க, பெரியவங்க, பஞ்சாயத்துக்காரங்க அப்படிங்கிற பேர் அப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. பெரிய மராசுகளாக, மிகப்பெரிய செல்வந்தர்களாக கொடிகட்டி பறப்பதன் வழியாக அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று அவன் நம்பினான். அப்போ அவன் என்ன நினச்சான்? பணம் என்பது என்ன? அதிகாரம் நினைச்சது. மீனிங் ஆஃப் மணி இஸ் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்க? ஒரு ஜெனரேஷன் வந்துச்சு, இந்த மீனிங்காகவே வந்து மணிக்கு மீனிங்கே கிடையாது, கல்விக்கு தான் அர்த்தமே இருக்குது. நீ என்ன பணம் வச்சிருந்தாலும் படிக்கலைன்னா வேஸ்ட்டா அப்படின்னு எல்லாரும் நம்ம படிக்க வச்சோம். அதுக்கடுத்து ஒரு ஜென்ரேஷன் இருந்தால் மீனிங் ஆஃப் மணி இஸ் ஃபன், அவ்வளோதான், என்னத்துக்கு சம்பாதிக்கிறோம். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்ககிட்ட போயிட்டு, நீங்கள் வாங்கின காசை பத்திரமாக சேர்த்துவீங்க, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு நாலு கட்டம் போட்ட சட்டையோட என்ன மாதிரி வாழ்ந்துட்டு செத்துரு, அப்புறம் புள்ள வந்து அழிச்சிருவான். இது ஒரு சமூகம், ஒரு ஜெனரேஷன் சேர்த்து வைப்பாங்க, அடுத்த இப்போலாம் பயலுக்கு முடியும்ட்டாங்க. நீ என்னடா அழிக்கிறது, நானே அழிப்பேன். ஒரு படத்தில் ஒரு கிளாஸ் பாட்டில் தூக்கி போட்டு உடப்பாப்பில் உடச்சிப்பிட்டு, நீ தான் உடச்சிட்ட, நீ காசு கொடுன்னு சொல்லி இந்த ஒருத்தர் யாரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பார்ல, அவட்ட சொல்லுவோம், அவன் கடுப்பாயிடுவான். கடுப்பாயிட்டு அவன் என்ன பண்ணா, நீ உடச்சது நான் குசு கொடுக்க மாட்டான்டான். அந்த ரெண்டு பாட்டில் தூக்கி போட்டு உடச்சிப்பிட்டு, இதுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படிமா. த மீனிங் ஆஃப் மணி இஸ் நத்திங் பட் ஃபன், சந்தோஷமாக இருப்பதற்கு தான் இன்றைக்கு பிள்ளைகள் அதிகமாக பிரயத்தனப்படுறாங்க. ஆனால் நமக்கு எப்படி வளர்க்கப்பட்டிருக்கா, நீங்கள் கூடுதல் சந்தோஷமாக இருப்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கோம். நீ கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்வது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கத்திற்கு மாறான அவுட் ஆஃப் த பாக்ஸுக்கு வாழ்க்கையை வாழ் என்பது திமிர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயமான சந்தோஷங்களை கூட பெறாமல் ஒரு பெண் வாழ்ந்திருக்கிறார் அந்த சமூகத்துக்குள்ள, யோசிச்சு பாருங்கள். அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட மனிதர்களாகவே நாம் இருந்திருக்கிறோம். நம்முடைய அம்மாக்கள் எல்லோருக்கும் முட்டி வலி இருக்கு, நம்முடைய அம்மாக்கள் எல்லோருக்கும் வயிற்று வலி இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இப்போ இருக்க பிள்ளைங்க மாதிரி அவங்களாம் அவங்களை தன்னை பார்த்துக்கிட்டதே கிடையாது. இப்படி சிவி சிங்காரிச்சுக்கிறியே அப்படின்னு நம்ம கோபப்படுறதுக்கான காரணம் என்றால் பெண் என்றால் அதை செய்யக்கூடாது. நம்ம தமிழ்லேயே நல்ல வார்த்தைகள் நினச்சி பல விஷயங்கள் பெண்ணுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. அவங்க பெண்ணின் பெருமை, பெண்ணின் இதுன்னு பேசினப்பா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுங்கிறான், நீ வயிற்றுக்கு சாப்பாடு போடாத, வயிற்ற சுருக்குங்கிறான். இன்றைக்கு கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மெட்ராஸ் மாதிரி ஒரு பெரிய ஊர்லேயே கூட ஒரு பொண்ணு தனியாக வந்து ஒரு ஹோட்டலில் பிரியாணி தின்னா நம்ம எப்படி பார்ப்போம்? ஆனுப்போம். ஏன் ஒரு பெண் தனியாக பிரியாணி தின்கக்கூடாதா? ஆனால் பிள்ளைங்க பிறந்து கட்டுது, இப்போ அதுக்கெல்லாம் யோசிக்கிறதால உங்களுடைய உத்தரவுக்கெல்லாம் இப்போ பிள்ளை யாரும் காத்திருக்கலை. அப்போ நம்ம சமூக கட்டமைப்பு என்ன சொல்லுதுனா, நீ சந்தோஷமாக இருப்பது பாவம் என்று சொல்லிடுச்சு. இங்கே சோஷியல் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லிச்சா, நீ தியாகியாக இருந்துருச்சு, ஆணை உழைப்பாளியாக இருந்துருச்சு. இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் அதை பிறக்கக்கூடிய பிள்ளைகள் மீற முயற்சிக்கிறார்கள். இதெல்லாம் இல்லைப்பா, ஏன் பெண் சாக்ரிஃபைஸே பண்ணிக்கிட்டு இருக்கணும்? உண்டி சுருக்கு நான் சொன்னல, முட்டி வலி வயிற்று வலி இது ரெண்டுக்கு என்ன காரணம்? இதுக்கு முந்தினை தலைமுறையில் எல்லோருக்கும் இது இருக்கே. ஏன் ஒன்று மிஞ்சி போனது திங்கிறது, ஐயோ புருஷன் சம்பாரித்த காசு வேஸ்ட்டாக போயிருமே, பிள்ளைய மிச்சம் வச்சு போயிட்டாங்கன்னு இருக்க எட்டு இட்லி ஏறித்து கொட்டுறது வயிற்றுக்குள்ள, அது வயிறாக குப்பத்தொடியா மண்டி திங்கிறது. இல்லைன்னா நமக்குன்னு என்னத்தை ஊற்றணும் அப்படின்ட்டு மிச்சம் இருக்க ரெண்டே ரெண்டு இட்லியே திங்கிறது. அவ்வளவு காசு இருந்தும் சரியாக சாப்பிடாமல் கடைசியில் முட்டி வலியும் வயிற்று வலியோடையுமே நம்முடைய அம்மாக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் புருஷன் வர்றதுக்கு முன்னால் இன்றைக்கி சாப்பிட்ற பொம்பளையை தப்பாக பேச வச்சது அந்த வாய் தான். ஏன்னா நீ வயிற்று வழியோடு நான் உட்காந்துருக்கேன், குடும்பத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கேன், நீ தியாகம் பண்ணு, என்னத்துக்கு தியாகம் பண்ணுங்கிறேன், எதற்கு தியாகம் பண்ணணும்? அப்போ தேவையில்லாத தியாகத்தை கொண்டாடுங்க தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு இந்த பிள்ளைங்க வந்திருக்காங்க. இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. அவர்கள் இந்த தலைமுறையில் என்னத்தை அனுபவிக்கிறாங்களோ அதோடைய யதார்த்தங்களையும் உண்மைகளையும் பேசுகிறார்கள். நீங்கள் கடந்த காலத்தில் எதையெல்லாம் நம்பினீர்களோ அதை இந்த பிள்ளைகள் பேச வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் என்னுடைய பிள்ளையை கிரிக்கெட் கிரவுண்டு கூட்டிகிட்டு போவேன். அங்கே என்ன பண்ணுவோம், ஒரு பைப் வந்து தானாக வெளியில் வந்து அப்படியே சுற்றி அடிக்கும் அந்த கிரவுண்டு நிறையா. அதை நான் சின்ன பிள்ளையில் ஊட்டியில் டூர் கூட்டிகிட்டு போனப்போ பொட்டானிக்கல் கார்டனில் தான் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து அன்றைக்கி தான் எஸ்ஆர்எம்சியில் அதை நான் பார்த்தேன். அதை போகிறப்பெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு காட்டுவேன், அவப்பா சும்மா இருங்கப்பா அப்படிம்பா. என்னம்மா எப்படி விஷயம், இயற்கையை நீ ரசிக்க மாட்டேங்கிற, பார் தண்ணீர் எப்படி சுற்றி அடிக்கிறது பார், என்ன தினமும் தான்ப்பா அடிக்குது அப்படிங்கிறான். சரின்னு ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு போகிறேன், அவங்க ஸ்கூல் கிரவுண்ட்லேயே அது மாதிரி ஒன்று இருக்குது, தினந்தோறும் அவங்க ஸ்கூல் கிரவுண்டில் ஓடுன அந்த வாட்டரை அந்த பிள்ளை ரசிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பிள்ளையினுடைய எக்ஸைட்மெண்ட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டோ அதெல்லாம் இந்த பிள்ளைக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். கிடையாது, இந்த பிள்ளைகளுடைய எக்ஸைட்மெண்ட் வேறு. யோசிச்சு பாருங்களேன், நீங்களாம் பாண்டியன் ஷோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் பிள்ளைலாம் கொரியன் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கள் ஷாலு, நானும் ஷாலும் கொரியன் சீரீஸ் பார்ட்னர்ஸ்.
நானே இப்போ கொரியன் சீரீஸ் தான் பார்க்குறேன், ஹோம் டவுன் சாச்சாச்சா. இப்போ இப்படின்னு சொன்னவங்க யாருக்காவது தெரியுமா? அந்த பாருங்க, அந்த பிள்ளை மட்டும் தான் தூக்கு, அவ்வளோதான். என்ன என்னமடா நீ, இங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு. இப்படின்னா கொரியனில் அன்புன்னு அர்த்தம், லவ் உண்டா இல்லையா? பாண்டியன் சோரில் இப்போ மூத்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கரெக்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க. இப்போது உங்களுக்கும் அவங்களுக்குமான தலைமுறை இடைவெளி இவ்வளோ தான், ஆனால் வேறு ஒன்றும் இல்லை, அவங்களும் சீரீஸ் தான் பார்க்குறாங்க. நீங்கள் நாடகங்கிறத அவங்க வெப்சீரீஸுங்கிறானு, நீங்கள் நிச்சயதார்த்தங்கிறத அவனுங்க மெகந்தி ஃபங்க்ஷனுங்கிற பேரில் மாற்றி வச்சுருக்கானுங்க. எல்லாம் அப்படியே தான் இருக்குது, பதறாதி. அப்போது ஒன்றே ஒன்று தான், உங்கள் சொந்தங்களுக்குள்ள கமிட்மெண்ட் வேணும், நீங்கள் சொல்கிறத உங்கள் புள்ள கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய மனிதர்களோடு புழங்க விடுங்கள். பிள்ளைகளுக்கான உறவுகள் குறைந்து கொண்டே இருக்கின்றன. பிள்ளைகளுக்கான உலகத்தை நீங்கள் சுருக்கி கொண்டு போக 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 பிள்ளைகள் தனியாளாவார்கள், அவர்கள் நண்பர்களோடு சேருவார்கள். எதுக்கு உறவு முக்கியம், பிரச்சனை இல்லாமல் இருந்துருப்போம் அப்படி கிடையவே கிடையாது.